டுடே. இனி வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து யாருமே இந்தியாவின் பிரதமராக வரவில்லை. ஏன்? கலைஞருடைய திமுகவுடைய பல கொள்கைகளில் எனக்கு விமர்சனங்கள் உண்டு. பிரதமராக அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து இது வரைக்கும் ஒருத்தர் கூட இந்திய பிரதமராக முடியவில்லை. நீட் தேர்வில் வந்து அநேகமாக வந்து இந்தியாவிலேயே நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலம் தமிழகம் மட்டும்தான். இந்தி என்ற ஒரு மொழியை தமிழர்கள் மீது திணிப்பதை நான் 100% எதிர்க்கிறேன். ஆனால் எந்த மொழியையுமே நாம் கற்றுக்கொள்வதில் தவறில்லை. மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, ஆங்கிலத்தையும் முக்கியமாக இந்தியையும் கற்றுக்கொள்ளுங்கள். அரசியல் பேசலாமா? என் நாடு என் தேசம் அறக்கட்டளை இயலாதவர்களுக்கு ஏழை எளியோருக்கு உதவும் நோக்கில் மட்டுமே தொடங்கப்பட்டது என் நாடு என் தேசம் அறக்கட்டளை. நிறுவனர் பவித்ரா சிவலிங்கம், நிரந்தர நிர்வாக துணைத் தலைவர் சிவலிங்கம். வேண்டுவோருக்கு உதவிக்கரம் நீட்ட 7010841329 9845 99763 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். தமிழக அரசியல் பத்திரிகையின் மூலமாக பல வருடங்கள் கார்கோடன் கட்டுரை, சீனியர் கேள்வி பதில், நிஜசிம்மன் தொடர், நகுலன் தொடர் என்று வாசகர்களுடன் தொடர்பில் இருந்த நான் இன்று தமிழக அரசியல் பத்திரிகையில் பல வருடங்கள் நிருபராக சிறப்பாக பணியாற்றிய தம்பி திரு பாக்யராஜ் அவர்களின் அரசியல் டுடே தளத்தில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க கொஞ்சம் அரசியல் பேசலாமா? தமிழ்நாட்டில் வந்து நாம் எத்தனையோ சாதனைகளை தமிழகம் என்ற வகையில் செய்திருப்பதாக சரித்திர காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டாலும், இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து யாருமே இந்தியாவின் இந்த தேசத்தின் பிரதமராக வரவில்லை, வர முடியவில்லை. ஏன் என்ற ஒரு கேள்வி பொது அவையில் இருக்கு. அதாவது இப்பொழுது 9 மாதங்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறைகுறைகளை பற்றி இந்த அலைவரிசையில் இப்பொழுது நான் பேச வரவில்லை. அதை பிறதொரு கட்டத்தில் கட்டாயம் அலசுவோம். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது பெருவாரியான வாக்குகளை பெற்று 9 மாதங்களாக தமிழகத்தில் திமுக ஆட்சியை நடத்தி வருகிறார். மிக சுறுசுறுப்புடனும் வேகத்துடனும் உழைப்புடனும் அவர் தன்னுடைய முதல்வர் பணியை ஆற்றி வருகிறார். ஒரே வித்தியாசம், இதுக்கு முன்னால் இருந்த திமுக ஆட்சி 2011 வரை இருந்த திமுக ஆட்சியில் கலைஞர் என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்பொழுது திமுகவுக்கு இருந்தது. இப்பொழுது அந்த ஆளுமை நம்மிடையே இல்லை. கலைஞரோடு திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஒப்பிடுவது நியாயமில்லை. நியாயமில்லை என்று சொல்வது என்னவென்றால், கலைஞர் வந்து ஒரு என்னுடைய அதாவது கலைஞருடைய திமுகவுடைய பல கொள்கைகளில் எனக்கு விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அந்த விமர்சனங்களை தாண்டி கலைஞர் ஒரு ஒப்பற்ற தலைவர் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்போ அவர் கூட வந்து நம்ம வந்து ஸ்டாலின் திறமை மிக்கவர், தகுதி மிக்கவர், ஆளுமை மிக்கவர். ஆனால் கலைஞர் அதெல்லாம் வந்து என்ன ஆங்கிலத்தில் சொல்வதாக லிஜெண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். அந்த லிஜெண்டரி தலைவரோடு ஒப்பிடுவதும்போது அதில் வந்து நிறைய இன்ஃபேக்ட் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த எதிர்பார்ப்புகளை மக்களிடையே அரசியல் தளத்திலும் சரி மக்களிடையும் சரி அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு பணியாற்றிட வேண்டும்
அந்த பேர் வரணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பிறகு அவருடைய மகன் பிரபு மிகச்சிறந்த நடிகராக வந்தால் கூட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அளவுக்கு அவர் நடிகர் என்று பேசப்பட வேண்டும்னா அது ஒரு பெரிய, அதுவே ஒரு பெரிய சவால். அந்த சவால் அந்த கட்டத்தில்தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு பல வருஷங்களாக இந்திய தேசத்தின் ஒரு அரசியல் தளத்தை நீங்கள் வந்து உத்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, குடியரசுத் தலைவராக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் ராதாகிருஷ்ணன், இவர் தமிழர் என்று சொல்வதை விட அப்பொழுதிருந்த மதராஸ் மாகாணத்தில் இருந்து வந்தவர், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் அவர் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார். திரு அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார். பிரதமராக அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் ஒருத்தர் கூட இந்திய பிரதமராக முடியவில்லை. தென்னாட்டிலிருந்தே காங்கிரஸை சேர்ந்த திரு நரசிம்மராவ் அவர்கள், அதற்கு பிறகு அவர் திரு தேவகவுடா அவர்கள் கர்நாடகத்திலிருந்து, இவங்க வர முடிஞ்சதே தவிர தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் யாருமே வர முடியல. இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சரி, இது எதனால் அப்படின்னு சொல்லி யோசனை போடும்போது, தமிழ்நாட்டில் யாருக்குமே இது வரைக்கும் பிரதமராகிறதுக்கான தகுதிகள் இல்லையா அப்படின்னு பார்த்தால், எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. பெருந்தலைவர் காமராசர், இந்திரா காந்தி அம்மையாரை பிரதமர் என்று கை நீட்டியவரும் அவரை அரசியலில் வந்து அந்த தளத்திற்கு கொண்டு வந்ததும் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர். நேர்மைக்கும் உழைப்பிற்கும், அதாவது எளிமைக்கும் பெயர்பட்ட. அவர் இறந்து போன போது அவர் பாக்கெட்டில் ஏதோ 30 ரூபா இருந்ததுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக சாதாரண ஒரு முதல்வராக இருந்தாலும் படாடோப வாழ்க்கையை நம்பாமல் அப்படி இருந்தவர். அவர் கை காண்பித்த இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்து பிரதமராக பல வருடங்கள் வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களே அவர் கட்சியை விட்டு நீக்கி அவர் தனி கட்சியை ஆரம்பித்து, அது வேறு சரித்திரம், அது அரசியலின் வினோதம். ஆனால் அப்படிப்பட்ட காமராசர் பிரதமராக அவர் வர முயலவில்லையா, இல்லை அந்த வாய்ப்பு கிடைக்காது என்று அவரை விட்டுவிட்டாரா, இல்லை அது எதனால்? அதுக்கப்புறம் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால், அரசியல் பிரபலம்னு சொன்னால் கருப்பையா மூப்பனார் அவர்கள், திரு கருப்பையா மூப்பனார் அவர்கள், அவரும் வந்து ஒரு கிங் மேக்கராக தான் இருந்தார். ராஜீவ்காந்தியெல்லாம் வந்து பிரதமராகினதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம். ஆனால் அவரால் வந்து ஒரு பிரபலமான அரசியல் நேரடி அரசியல் தலைவராக கூட அதை ஏற்றுக்கொள்ள சிலர் ஒத்துக்கொள்வார்கள், சிலர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கப்புறம் திமுகவின் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் வந்து ஒரு மிக மதிநுட்பம் உள்ள, மிக அரசியல் சாதுரியம் உள்ள, மக்கள் பிரபலமான ஒரு தலைவர். அவரும் வந்து பிரதமர் ஆகணும்னு அவரும் வந்து முயற்சி பண்ணலை, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னொரு காலம் வந்து, காலன் அவரை மிக சீக்கிரமாகவே கொண்டு சென்று விட்டான். அவருக்கு புற்றுநோயினால் நோய்பட்டு ஒரு 1.5 வருடங்கள் தான் வந்து முதல்வராகவே பணியாற்றினார். மிக படித்தவர். அதற்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள், ராஜீவ்காந்தி சோனியா காந்தி, அதாவது யூபிஏ அரசு அமைவதற்கு காரணம் ஒரு பெரிய பின்புலமாக இருந்தவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து சரின்னு சொல்கிற வரைக்கும் தான் வந்து யூபிஏ அரசு இருந்தது. அதற்கப்புறம் யூபிஏ அரசிலிருந்து அவர்கள் விலகும் பொழுது யூபிஏவே ஆட்டம் கண்டது என்பது உண்மை, சரித்திரம் கண்ட உண்மை. ஆனால் அதை மீறி அவராலும் வந்து, அவராக போக விரும்பலையா, இல்லை வாய்ப்பு கிடைக்கலையா ஒரு இந்திய பிரதமர். அதுக்கப்புறம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், ஒரு சரித்திர புருஷர் என்று சொல்லும் அளவுக்கு மக்களிடையே பிரபலமானவர், பொதுமக்களுடைய பாமர மக்களோடு தன்னை இணைத்து கொண்டவர். அவருமே தமிழ்நாட்டை தாண்டி அவர் டெல்லி அரசியலில் வந்து தமிழ்நாட்டு அரசியலோடு தொடர்பு கொண்டு தான் டெல்லி அரசியலில் இருந்தாரே தவிர, நேரடியாக வந்து டெல்லி அரசியல், அதாவது தலைநகர் அரசியலில் வந்து அவர் வந்து கலந்துக்க விரும்பலை, இல்லை வந்து கலந்துக்க வாய்ப்பு கிடைக்கல. அப்போது அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவர் வந்து படித்தவர்,
அவர் பல ஆளுமை பண்புகள் கொண்டவர், அரசியல் அனுபவம், எம்ஜிஆரிடம் அரசியல் கற்றவர். அப்படியெல்லாம் இருந்து கூட அவருமே அவருக்கு நிறைய வாய்ப்புகள், இவங்கள்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடுதலாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அவங்களும் அதுக்கு வந்து முயற்சி பண்ணலை, அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. இப்போ இந்த சூழ்நிலையில் நான் வந்து என்ன எங்கே பார்க்குறேன்னால், திரு மு க ஸ்டாலின், திமுக தலைவர் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கூட அந்த சமூக நீதி பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தோற்றுவிப்பதாக அறிவித்து ஒரு 37 கட்சிகளுக்கு அகில இந்திய அளவில் வந்து அழைப்புகள் விடுத்து கடிதம்லாம் எழுதி பண்ணியிருக்கார். நீட் தேர்வில் வந்து அநேகமாக வந்து இந்தியாவிலேயே நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலம் தமிழகம் மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க. நீட் தேர்வை தமிழ்நாடு எதிர்ப்பதில் வந்து அதில் வந்து அதாவது அது எதிர்ப்பது நான் வந்து அதை அதில் எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு. அது வந்து திமுகவின் இரட்டை நிலையை காண்பிக்கிறது. 2010 இவர்களே தான் அமைச்சர், அப்பொழுது யூபிஏவில் அமைச்சராக இருந்த காந்தி செல்வனை வைத்து அந்த நீட் தேர்வுக்கான அந்த மசோதாவை வந்து அறிமுகம் செய்ததே, ப்ரப்போஸ் செய்ததே வந்து காந்தி செல்வன் தான் திமுகவில். இன்றைக்கி வந்து வேறு அரசியல் காரணங்களுக்காக, அரசியலை தாண்டிய அரசியல் தொடர்பான இந்த மருத்துவக் கல்லூரிகளில் வந்து அந்த டொனேஷன், லார்ஜ் டொனேஷன், மிகப்பெரிய அளவில் 50 லட்சம், 60 லட்சம், 1 கோடி என்று வசூல் செய்யக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரிகள் பல வந்து இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தொடர்புள்ளவர்களுடைய அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது அப்படிங்கிற அபிப்பிராயத்தை தள்ளி ஒதுக்க முடியல. நீட் தேர்வுனால அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இப்போ வந்து 31 பேர், அதுக்கு முன்னால் வந்து 31 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக வந்து நீட் தேர்வு மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது, நீட் தேர்வுக்கு முன்னால் இருந்தது. இப்பொழுது 1000கணக்கில் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பங்கு பெறுறதுக்கு, பாமரர்கள், ஒரு மெக்கானிக்கோட பையன், ஒரு கூலி வேலை செய்பவருடைய மகள், இப்படி வந்து நிறைய பேர் வந்து நீட் தேர்வில் நிறைய அரசு பள்ளியில் படித்து நிறைய மார்க் வாங்கி கோச்சிங் எதுவும் இல்லாமலேயே, ப்ரைவேட் கோச்சிங் இல்லாமலேயே வர முடியுது அப்படின்னு சொன்னால் அது நீட் தேர்வு எவ்வளவு அவசியம், இது ஒரு தனி சப்ஜெக்ட், இது பேசுவோம். எதுக்காக சொன்னோன்னா, 12 மாநில முதல்வர்களுக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக வந்து நீட் தேர்வை எதிர்த்து அவர்களையும் இணைந்து செயல்படும்படி அவர் வந்து அழைப்பு விடுத்தாரான். ஆனால் இந்த 12 பேர் யாருமே வந்து அதுக்கு முறையான பதில் போடலை, இல்லை வந்து அவரோடு இணைந்து செயல்பட யாரும் தயாராக இல்லை என்று சொல்வதை விட முன்வரவில்லை என்று சொல்லலாம். இந்த சமூக நீதி இயக்கத்து 37 கட்சிகளுக்கு போட்டதுலேயும் பெரிய ஒரு இம்பேக்ட், பாதிப்பு இருப்பதாக தெரியவில்லை. இதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தியில் ஆளும் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரை எதிர்த்து அல்லது பிஜேபியை எதிர்த்து பல கட்சிகள், அநேகமாக நாடு முழுவதும் பல கட்சிகள் கூட்டணியாகவோ இல்லை தனித்தனியாகவோ எதிர்கட்சிகளாக செயல்பட்டு வருன்னா, அவர் ஓபியில் அகிலேஷ் யாதவ், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள், டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள், தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் அவர்கள், இப்படி தமிழகத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள், கம்யூனிச பினராயி விஜயன் கேரளாவில், இப்படி இந்த எதிர்கட்சி பட்டியல் நீண்டு கொண்டே போனாலும் இந்த எதிர்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து யாரை வந்து மோடிக்கு எதிராக ஒரு மாற்று வேட்பாளராக, பிரதமர் வேட்பாளராக அப்படின்னு சொன்னால், ஒரு ஆங்கிளில், ஒரு கோணத்தில் வந்து மறுபடியும் நேரு குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்தி. ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர் வந்து 50 வயதை கடந்தும் அவர் வந்து இன்னும் வந்து அந்த தேவையான அரசியல் முதிர்ச்சி பெறவில்லை என்ற ஒரு பப்ளிக் இமேஜ் தான் அவருக்கு இருக்குது. அந்த பப்ளிக் இமேஜ் சில சமயம் வந்து அதிகப்படியாக இருக்கோ அப்படின்னு நினைக்கும் பொழுது, இல்லை அது உண்மைதான் சொல்கிற மாதிரி அவருடைய சில அறிக்கைகள், அவருடைய சில நடவடிக்கைகள் அமைந்து விடுவது அவருடைய துரதிருஷ்டம் என்று சொல்வதா, இல்லை நாட்டு மக்களின் துரதிருஷ்டம் என்று கூட சொல்லலாம். அப்போ காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு காங்கிரஸ் முக்த பாரத்னு பிஜேபி சொல்லும்போது அதை தாண்டி எங்கே யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ வந்து முன்னால் முன்னிலையில் வந்து மோடி எதிர்ப்பாளராக மம்தா பானர்ஜி அவர்கள்
அவர் கொஞ்சம் வேகத்துடன், எப்பொழுதுமே அவர் கொஞ்சம் வேகம் அதிகமாக காட்டுபவர், அந்த வேகத்தோடு செயல்படுகிறார். இதில் என்ன பிரச்சனை திமுகவுக்கு அல்லது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னால், என் நாடு என் தேசம் அறக்கட்டளை இயலாதவர்களுக்கு ஏழை எளியோருக்கு உதவும் நோக்கில் மட்டுமே தொடங்கப்பட்டது என் நாடு என் தேசம் அறக்கட்டளை. நிறுவனர் பவித்ரா சிவலிங்கம், நிரந்தர நிர்வாக துணைத் தலைவர் சிவலிங்கம். வேண்டுவோருக்கு உதவிக்கரம் நீட்ட 7010841329 9845 99763 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். காங்கிரஸோடு இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி, கம்யூனிஸ்டுகளோடு தமிழ்நாட்டில் கூட்டணி, ஆனால் மம்தா பானர்ஜியோடு வந்து சேர இணைய வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும்னால் கம்யூனிசத்தை வந்து 35 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்டுகளை ஒழித்து கட்டியது, அரசியல் ரீதியாக ஒழித்து கட்டியது மம்தா பானர்ஜி. அப்போ கம்யூனிஸ்ட் திமுகவுடன் எப்படி தொடர்வார்கள்? காங்கிரஸை தமிழ்நாட்டில் ஒதுக்கிவிட்டு மம்தா பானர்ஜியுடன் சேருவதால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கோ மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ என்ன லாபம்? மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிரதமராக வரணும்னு வேணால் முயற்சி பண்ணுவாங்களே தவிர, ஸ்டாலினோட தலைமையோ அல்லது வேறு கெஜ்ரிவால் போன்ற வேறு எந்த தலைவர்களோட தலைமையோ அந்தம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் இணைந்து செயல்பட்டு அடங்கி அடக்க ஒடுக்கமாக இருக்கிறார்களோ அவங்க தான். அப்படி பார்க்கும்பொழுது இந்த எதிர்கட்சிகளுடைய வந்து அந்த ஒத்துமை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரி, மறுபடியும் நம்ம வந்து இந்த ஏன் வந்து தமிழர் பிரதமராகலை அந்த சப்ஜெக்டுக்கு தான் வர்றோம். தமிழர்கள் வந்து ஆகாததுக்கு வந்து காரணம், முக்கால்வாசி வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து அல்லது பீகார் வட மாநிலங்களிலிருந்து தான் பிரதமர் வந்திருக்கிறார் இந்தியாவுக்கு. குஜராத்திலிருந்து முதல்வராக இருந்து பல வருடங்கள் வந்து ஒரு அதாவது பிரபலமான மக்கள் தலைவர் என்று பெயர் எடுத்த நரேந்திர மோடி 2014 வந்து நின்று டெல்லி அரசியலுக்கு வந்து தேசிய அரசியலுக்கு வந்து ஜெயித்தது கூட, அதுக்கப்புறம் கூட 2019 நிற்கும்போது என்ன பண்ணுறாரு, கூடுதலாக வாரணாசியில் உத்தரப்பிரதேசத்தில் நிற்கிறார். ஏன்னா இந்த நாட்டில் உத்தரப்பிரதேசம் என்பது டெல்லி வந்து நாட்டின் தலைநகர் என்றாலும் அரசியல் தலைநகரம் என்பது உத்தரப்பிரதேசமாக இருந்து வருகிறது. இது சரியா தவறா ஏன் என்பதை விட இருந்து வருகிறது என்பது உண்மை. காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய காஷ்மீர குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பத்தில் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் உத்தரப்பிரதேசத்தில் தங்களை இணைத்து கொண்டு அடையாளப்படுத்துகிறார்கள். சோனியா காந்தி அவங்க அன்னை சோனியா காந்தி நிற்கிறாங்க அவருடைய தொகுதி, அமேதியில் வந்து ராகுல் காந்தி நிற்கிறார், தோத்துட்டார், அதனால் வந்து கேரளாவுக்கு வந்தார், வயநாட்டில் வந்து நின்னார், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த ஊபியோட பிரியங்கா காந்தி அவர்களும் வந்து பிரியங்கா காந்தி வத்ரா அவர்களும் அந்த உத்தரப்பிரதேசத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். இந்த உத்தரப்பிரதேசத்தை வந்து ஆக காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி மற்ற கட்சிகளும் சரி அந்த உத்தரப்பிரதேசத்தோடு இணைந்தால்தான் அந்த தேசிய அரசியலில் அந்த நிலையை தக்க வைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் இருக்குங்கிறத விட இருக்குது. இதில் மறுபடியும் நம்ம எங்கே வரோம்னா காமராஜர்கிட்ட ஆரம்பிக்கிறோம். ஏன் வந்து அந்த தேசிய தலைமைக்கு போக முடியலனால், காமராஜர் தமிழை தவிர ஆங்கிலம் பேசாதவர், ஆங்கிலம் பயிலாதவர் அல்லது பேசாதவர், இந்தியும் அவர் ஒன்றும் இந்தி பெருசாக பேசுனதா தெரியல, பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னா மிகச்சிறந்த அறிவு மேதை, அவர் வந்து ஆங்கிலத்தில் வந்து மிக புலமை பெற்றவர், மிக தமிழில் எவ்வளவு புலமை பெற்றிருந்தாரோ அந்தளவுக்கு ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்தார். ஆனால் அவர் கூட ஹிந்தி பயிலவும் இல்லை முயலவும் இல்லை. அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி நிச்சயமாக அவர் வந்து ஆங்கிலத்திலோ அல்லது ஹிந்தியிலோ அவர் வந்து அதை முயற்சி செல்லவும் இல்லை, அதாவது அந்த ஹிந்தி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் வந்து அவர் வந்து இந்தி எதிர்ப்பில் ரொம்ப வந்து பெருசாக வந்து கலைஞர் அளவுக்கோ அண்ணாதுரை திமுக அளவுக்கோ வந்து அந்த எதிர்ப்பை காட்டலைன்னா கூட தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்தி எதிர்க்கணும், பார்ப்பனை எதிர்ப்பு, இப்படி சில ஃபார்முலா இருக்குது. இது அவசியமோ அவசியம் இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை எதிர்ப்பாங்க, அந்த குறிப்பிட்ட ஜாதியினரில் பாதி பேர் இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து சும்மா வந்து எதாவது பார்ப்பனியம்னு சொல்லி அந்த இந்த உபரி அந்த திராவிட கழகம் இந்த மாதிரி வந்து சில உபரிகள் இருக்குது, இவங்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காகவே வந்து இருக்கக்கூடிய சில இயக்கங்கள், அந்த மாதிரி வந்து சில இயக்க நபர்கள்லாம் இருக்காங்க.
அந்த கருப்பு சட்டைக்காரர்களை வைத்து சில விஷயங்களை பேசுவாங்க. இப்படி பேசி அதாவது என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் இந்த எல்லாரையும் விட சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். அதே சமயம் அவரால் ஹிந்தி பேச முடியுமோ என்னமோ தெரியல, ஆனால் வந்து அவர் வந்து அதை தாண்டி அவங்க வந்து அந்த ஹிந்தி பேசுகிற அந்த இதுக்குள்ளே போகவே இல்லை. அவர்கள் வந்து அதற்கான வாய்ப்பு இருந்தும் எதனாலோ வந்து அதை வந்து அவங்க ஒரு கால் தேசிய அரசியல் தேவையில்லை என்று நினைத்தார்களா, அல்லது வந்து அதற்கு வாய்ப்பு இல்லை என்று விட்டுவிட்டார்களா தெரியல, பண்ணல. இப்போ நான் வந்து எதுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே தேசிய அளவில் போய் பிரதமராக முடியல அப்படின்னு சொன்னால், இங்கு உள்ள மக்கள் பிரபலமான தலைவர்கள் காமராஜரிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக நம்ம சொன்னோம், அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவர்கள் ஆங்கிலம் இந்தி இரண்டிலும் சரளமாக பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால், இல்லை அந்த விருப்பம் இருந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டி இருக்கலாம். முயற்சி செஞ்சாங்களா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம், வாய்ப்பு கிடைக்கல. இதில் வந்து ஆங்கிலம் தெரிந்த அண்ணாதுரையும் வந்து சரி, செல்வி ஜெயலலிதாவும் அந்த ஆங்கில புலமை பெற்றிருந்தாலும் அதை தாண்டி ஹிந்தி அந்த பக்கம் போல. ஹிந்தி என்ற ஒரு மொழியை தமிழர்கள் மீது திணிப்பதை நான் 100% எதிர்க்கிறேன். அதே சமயம் எந்த மொழியையுமே நம்ம ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தவறு என்ன நடந்துடுச்சு, இந்த தவறு வந்து எதேச்சியாக நடந்ததுன்னு சொல்ல முடியாது, சில அரசியல் சுயநலத்திற்காக திராவிடம் என்ற பெயரில் நடந்த ஒரு தவறு, கொடுமை என்று கூட சொல்லலாம். இந்தி திணிப்பை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இந்தியை எதிர்க்கிறதும் இந்தியை வெறுப்பதும் அப்படின்னு ஒரு மாற்றுப்பாதையில், தவறான பாதையில் தமிழர்கள் மனங்களை, மக்களை கொண்டு சென்று விட்டார். இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தென்னாடுன்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத்தில் போனீங்கன்னா சாதாரண ஆட்டோ ரிக்ஷாக்காரர் கூட வந்து ஹிந்தி பேசுனா புரியுது. எங்கே ஹைதராபாத்தில், திருவனந்தபுரத்தில் போனீங்கன்னா அவங்க ஹிந்தி ஏதோ ஓரளவு, பாமரன் கூட வந்து ஓரளவுக்கு பேசுகிறார், கர்நாடகாவில் பெங்களூரிலாம் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் ஹிந்தி எங்கே இருக்குது, சில கான்வென்ட்டுகளில் இருக்குது. திராவிட கட்சி அரசியல்வாதிகள் நடத்தும் கான்வென்ட்டுகளில் ஹிந்தி இருக்கிறது, ஆனால் பொதுமக்களிடம் ஹிந்தி இல்லாதவாறு இந்த அரசியல்வாதிகள் பார்த்து கொண்டார்கள், திராவிட அரசியல்வாதிகள். இது ஒரு ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலையில் மக்கள் ஏமாந்து விட்டார்கள். இந்த மக்கள் ஏமாந்ததுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழர் யாருமே இதுவரைக்கும் பிரதமர் ஆகாததுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் வந்து ஹிந்தி ஆதரவாளன் இல்லை, ஆனால் எந்த மொழியையுமே நாம் கற்றுக்கொள்வதில் தவறில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 17-18 இந்தோனேஷியாவில் இருந்தேன். அப்போது அங்கே ஒரு வியாபாரத்திலும் இருந்தேன், தொழில் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்தோனேஷியாவின் தலைவர், நாட்டின் தலைவர், குடியரசுத் தலைவர் திருமதி மேகவதி சுகர்ணோபுத்திரி, அதுக்கப்புறம் அப்துல் ரஹ்மான் வாயித் என்ற குஸ்தூர், இவர்களுடைய அவங்க பீரியடில் வந்து அவங்களுக்கு இந்திய உறவுக்கான ஆலோசகராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அதாவது நியமிக்கப்பட்டேன். சுமார் 4-5 வருடங்கள் அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எழுதிய சில சட்ட, ஏன்னா நான் எனக்கு சட்டத்துவத்திலும் என்னுடைய பின்புலம், நான் சட்டம் படித்தவன், அதனால் வந்து அந்த லீகல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற வகையில் நான் வந்து எழுதி கொடுத்த ஒரு 14 ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகள் வந்து அவங்களுடைய சட்ட திருத்தம், கமர்ஷியல் லா என்று சொல்லக்கூடிய வர்த்தகம் சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமான சட்டத்துக்கான திருத்தங்கள், ஒரு 24 திருத்தங்கள் கொண்டு வந்ததில் 14 திருத்தங்கள் என்னுடைய திருத்தங்கள். அப்போ ஒரு வெள்ளக்காரர் வந்து கேட்டார், என்ன அமெரிக்கர்கள் எத்தனையோ பேர் இந்தோனேஷியாவில் இருக்காங்க, அதாவது வெள்ளைக்காரர்கள் என்ற அர்த்தத்தில் அவர் கேட்டார், அமெரிக்கர்கள் இங்கிலாந்துக்காரர்கள், ஒரு ஆசியரை அதாவது இந்தியரை என்ன அப்படி மனசில் வச்சு அவரை வந்து நீங்கள் வந்து இந்த சட்ட திருத்தங்களுக்கான 11 கொஞ்சம் அந்த ஒரு குழுவில் வந்து நியமிச்சிங்களே, காரணம் என்ன? அப்போ அந்த மேகவதி சுப்பிரணோபுத்திரி அவர்கள் வந்து தலைவராக இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னென்னா நீங்கள்லாம் ஆங்கிலத்தில் சிந்தித்து அதுக்கப்புறம் இந்தோனேஷிய பாஷையில் வந்து மொழியில் வந்து மொழி மாற்றம் செய்வீர்கள், நீங்கள் குறிப்பிட அந்த இந்தியர் அவர் எங்கள் ஊர் வந்து அந்த மொழியை கற்றுக்கொண்டு நாங்கள் சிந்திப்பது போலவே அந்த எங்கள் மொழியில் சிந்திக்கிறார்,
அதனால் அவரை வந்து அதில் அந்த இதில் நியமித்தோன்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய தகுதிகள், என்னுடைய திறமைகள், என்னுடைய பின்புலங்கள், என்னுடைய கல்வி அறிவுகள், மற்ற அறிவுகள் இதெல்லாம் தாண்டி எது அங்கே வந்து என்னை வந்து மற்றவங்களை தாண்டி ஒரு படி மேலே நிற்க வச்சுது அப்படின்னு சொன்னால், அந்த ஏதோ ஒரு இன்னொரு மொழியாக இருந்தாலும் புதுமொழியாக இருந்தாலும் அந்த புதுமொழியை நான் கற்றுக்கொண்டது. அப்போது தமிழ்நாட்டில் வந்து அந்த ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 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 இமேஜை க்ரியேட் பண்ணி ஒரு பிராண்டிங் பண்ணதுனால நம்ம வந்து இந்தியை கற்றுக்காமல் போயிட்டோம். அதனால் என்னன்னால் இன்றைக்கி அந்த பக்கம் கும்மிடி பூண்டி தாண்டி போனாலே நமக்கு வந்து ஒன்று இங்கிலீஷில் பேசி ஆகணும், இல்லை ஹிந்தி பேச தெரியலன்னா முழிக்கிற மாதிரி வந்துருச்சு. எங்கிருந்தோ வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னு வெளிமாநிலத்திலிருந்து குடியேறிய பல பணியாளர்கள் இங்கே வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, கட்டுமான தொழிலில் வேலை செய்கிறாங்க, எல்லாம் அநேகமாக இப்போ எல்லா தொழிலையும் இருக்காங்க. அவங்க தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க, கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க. சவுகார்பேட்டையில் வந்து நம்ம வந்து மார்வாடி, அதாவது நிதித்துறையில் ஈடுபட்டு இருக்கும் அந்த நிதி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வட இந்தியர்கள் அவங்க எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க. சில பேர் வந்து நம்மளெல்லாம் விட நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க. இப்போ இந்த நரேந்திர மோடி அவர்கள் கூட எப்போ பேசினாலும் திருக்குறளை பற்றியோ, திருக்குறள்லேருந்து சொல்கிறாரு, நாலடியார்லேருந்து சொல்கிறாரு, அவ்வைப்பாட்டியை பற்றி சொல்கிறாரு, சுப்பிரமணிய பாரதியை பற்றி சொல்கிறாரு. அவருக்கு தமிழ் வந்து அவர் வந்து நிச்சயமாக வந்து தமிழ் கற்றுட்டுருக்காரான்னு தெரியல, ஆனால் வந்து தமிழில் வந்து அதை எழுதி அதை அர்த்தத்தை வந்து யாரையோ விட்டு சொல்லி அதை புரிந்து கொண்டு அதை வந்து அவருடைய உச்சரிப்பில் அந்த உச்சரிப்பு சில உச்சரிப்புகள் நமக்கு வந்து வித்தியாசமாகவே இருந்தாலும் ஒரு குஜராத்தி அல்லது ஒரு தமிழர் அல்லாதவர் அந்த தமிழை பேசுகிறார் அப்படிங்கும்போது அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ ஏன் வந்து நம்ம யாரும் வந்து அந்த இந்தியா அப்போ என்ன தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு அவர் என்ன நினைக்கிறாரு? நீங்கள் நரேந்திர மோடி என்ற பிரதமரை ஒரு நிமிடம் அந்த இடத்துல விட்டுட்டு நரேந்திர மோடி என்கிற ஒரு மிக பலமான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏன் தமிழை வந்து விட்டு கொடுக்காமல் தமிழை பற்றி பேசுகிறாரு, தமிழ் வந்து ஆதி மொழியில் முக்கியமான மொழின்னு சொல்கிறாரு, இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு? அப்போது இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டுமானால், பாஜகவை வளர்க்க வேண்டுமானால், பாஜகவிற்கு எதிர்காலம் இருக்கணும்னால் கட்டாயம் தமிழ் தெரிய வேண்டும், அந்த தமிழை பற்றி தெரிந்து அதை பற்றி அந்த மக்களுடைய உணர்வுகளை வந்து புரிந்து கொண்டு பேச வேண்டும். அப்போ நம்ம இங்கிருந்து தேசிய அரசியலில் போனோம்னா அப்போ இந்தி நம்ம தெரிஞ்சுக்க தானே தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேசிய அரசியலில் கலந்து கொள்ளணும்னால், நீங்கள் தேசிய அரசியலில் கலந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் போதாது, வருங்கால பிரதமர் வந்து ஸ்டாலின் அவர்களேன்னு திமுகவில் வந்து போஸ்டர் ஓட்டுகிறார்கள். போஸ்டர் ஓட்டுன்னா பிரதமர் ஆகிட முடியுமா? இந்தி கற்றுக்கொள்ளுங்கள் மு க ஸ்டாலின் அவர்களே, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தேசிய அரசியலிலே சென்று உங்களை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டுமானால், இந்தியாவின் பிரதமராகும் கனவு உங்களுக்கு இருக்குமேயானால், உங்கள் தொண்டர்களுக்கு இருக்குமேயானால் இந்தி கற்றுக்கொள்ளுங்கள். நான் வந்து இந்தி ஆதரவாளன் இல்லை, ஆனால் ஒரு தமிழர் பிரதமராக வேண்டும் என்று என்னுடைய ஆயுட்காலத்தில் நான் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். அது திரு மு க ஸ்டாலின் அவர்களாக இருந்தால் நான் நிச்சயமாக தமிழன் என்ற முறையில் நான் அதை வரவேற்பேன், சந்தோஷப்படுவேன். இல்லை அந்த இடத்துல வேறு யாராவது வந்து ஒரு தமிழர் வந்தாலும் நான் அதை வரவேற்க தயாராக இருக்கிறேன், தமிழன் என்ற முறையில். அப்போ நீங்கள் அந்த இந்தியை வெறுக்கிறேன் என்று அந்த ஒரு வெறுப்பை நீங்களே ஏற்படுத்திவிட்டு அந்த வெறுப்பு தீயில் நீங்களே இன்று வெந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் நான் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னால், நீங்கள் வந்து இந்தி கற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நீங்கள் தேசிய அரசியலை பற்றி நினைக்கக்கூடாது. என்ன உதாரணம், ஒரிசாவின் நவீன் பட்நாயக் எடுத்துங்க, அவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவர் வந்து முதல்வராக இருக்கார் ஒரிசாவில், பிஜு பட்நாயக் அவர்களின் புதல்வர். அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு தேசிய அரசியல்லாம் வேண்டாம், எங்கே வேணுமோ அங்கே பிஜேபியோட அலையன்ஸு, இல்லை வந்து தனிப்பட்ட கட்சியை மூன்றாவது அணியாக இருக்கேன்னு சொல்லி ஒரிசாவில் 20 வருஷமாக இருக்கார். மார்க்சிச கட்சியின் சார்பாக 35 ஆண்டு காலம் ஜோதிபாசு அவர்கள் வந்து ஒரு பெரிய சரித்திரபூர்வமான முதல்வராக இருந்தார் மேற்கு வங்காளத்தில். அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து டெல்லி அரசியலுக்கு வரணும்னு நினைக்கவே இல்லை, மேற்கு வங்காளத்தோடு நான் நிறுத்திக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே, அதே மாதிரி ஒரிசாவோட இவர் அதே மாதிரி சம்லாங் என்று இருந்தார், அவரும் வந்து மிக நீண்ட காலம் வடகிழக்கு மாநிலத்தில்,
இதை மாதிரி அவங்களாம் வந்து 20 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம்லாம் வந்து அதே மாநிலத்தில் அவர்கள் மொழியை மற்றும் அந்த வட்டத்திற்குள்ளே தங்களை அடக்கி கொண்டார்கள். அது வேண்டுமென்றே அடக்கி கொண்டார்களா? அப்படிப்பட்ட அதுதான் அவர்களுக்கு கிட்டிய வாய்ப்பாக விருப்பமாக அதெல்லாம் விட்டுருவோம். அப்போ தேசிய அரசியலில் போனோம்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆங்கிலமும் இந்தியும் கற்றுக்கொள்ள வேண்டும், சரளமாக பேசணும். ஏன்னா இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த திருமதி கனிமொழி, திரு டிஆர் பாலு, திரு ஆர் ராசா போன்றவர்கள்லாம் வந்து அங்கே போய் ஹிந்தியில் பேசுகிறாங்களே, ஏதோ ஓரளவுக்கு ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, அதனால் பேச முடியுது. நாளைக்கு நீங்கள் டெல்லி அரசியலில் போய் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவர்களை மட்டும், அதாவது உங்கள் கட்சியில் அவர்கள் வந்து மூத்த தலைவர்களாகவே இருந்தாலும் அவர்களை மட்டுமே நம்பி நீங்கள் அந்த முழுமையான அரசியலில் எப்படி ஈடுபட முடியும்? உங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவைப்படுமே, அந்த மொழிபெயர்ப்பை தவிர்க்க வேண்டுமானால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலம் இப்பொழுது கூட ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதி வைத்ததை படித்து சில ஒரு அறிக்கைகள் ஏதோ ஒன்று விட்டதை நான் வந்து வீடியோவில் பார்த்தேன். வரவேற்கத்தக்க முயற்சி. அதே சமயத்தில் ஒன்று ஆங்கிலத்திலோ அல்லது ஹிந்தியிலோ அல்லது முடிந்தால் இரண்டிலுமோ சரளமாக பேசாவிட்டால் நீங்கள் தேசிய அரசியலுக்கு போகாமல் திரு நவீன் பட்நாயக் அவர்களைப் போலவோ, ஜோதிபாசு அவர்கள் இருந்ததைப் போலவோ மாநில அரசியலுடன் நிறுத்தி கொள்வது பாதுகாப்பு. இல்லைன்னா இதையும் கடைசியில் அதையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு இருதலை கொள்ளி எறும்பாக ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. எனவே இந்த சூழ்நிலையில் தேசிய அரசியல் சூடு, ஏன்னா இப்போ தான் உத்தரப்பிரதேச 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கிறது, இதில் யார் ஜெயிப்பாங்க, மக்களுடைய தீர்ப்பு, இதெல்லாம் தாண்டி 2024 நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக யாராவது அமைய வேண்டும் என்று திரு மம்தா, அகிலேஷ் யாதவ், கெஜ்ரிவால் போன்றவர்கள் முயற்சி செய்யும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து திரு முக ஸ்டாலின் அவர்கள் அந்த பட்டியலில் தானும் இடம்பெற வேண்டும் ஒரு மாற்று வேட்பாளராக என்ற எண்ணம் அவருக்கோ திமுகவுக்கோ திமுக தொண்டர்களுக்கோ இருந்தால் ஸ்டாலின் அவர்களே, மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, தயவுசெய்து தமிழர்களுக்காக, உங்கள் கட்சிக்காக, தமிழ்நாட்டிற்காக ஆங்கிலத்தையும் முக்கியமாக இந்தியையும் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என் நாடு என் தேசம் அறக்கட்டளை இயலாதவர்களுக்கு, ஏழை எளியோருக்கு உதவும் நோக்கில் மட்டுமே தொடங்கப்பட்டது என் நாடு என் தேசம் அறக்கட்டளை. நிறுவனர் பவித்ரா சிவலிங்கம், நிரந்தர நிர்வாக துணைத் தலைவர் சிவலிங்கம். வேண்டுவோருக்கு உதவிக்கரம் நீட்ட 7010841329 9884599763 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.